வாழ்க வளமுடன். உங்கள் அன்பு புனித சுந்தரின் அன்பான வணக்கங்கள். ரேஷன் கடையில் இந்த மாதம் கிடச்ச கருப்பு சுண்டலை வச்சு மொறு மொறு மசாலா சுண்டலை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க, ரொம்ப டேஸ்டான மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் சுண்டலை நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து ஒரு காட்டன் கிளாத் போட்டு நல்லா அந்த தண்ணி வந்து வடித்து எடுத்துடலாம். தண்ணி இருந்தால் எண்ணெயில் போடும்போது ரொம்ப வெடிக்க ஆரம்பிச்சிடும், மேலெல்லாம் தெரிக்கும். அதனால் இந்த மாதிரி காட்டன் கிளாத் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணி வடிய நல்லா ட்ரை ஆக்கிடுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சமாக உள்ள போடுறேன். நம்ம வீட்லேயே கடையில் வாங்காத இந்த மாதிரி வீட்லேயே நம்ம மசாலா சுண்டல் செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். பொரிஞ்சதுக்கப்புறம் மேலே நல்லா நுரையடங்கி நடந்து வருது. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு மேலே வரும் அப்போ எடுத்திங்கன்னா ரொம்ப சரியாக இருக்கும். மீதியும் நல்லா போட்டேன். ஒரு கப் நிமிஷம் வச்சு எடுத்துருங்க. ஆனால் அப்போ தான் கொஞ்சம் மேலே பொரிக்காது. 1 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் அந்த மேலே தெரிக்காத இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கரண்டியில் கலக்கி விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க, நமக்கு சுண்டல் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். பாருங்கள், பொரிச்சு எடுத்த சுண்டலில் நம்ம உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு நல்லா கலரி விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். நீங்களும் மொறு மொறு மசாலா வெண்டை கடலை நமக்கு தயாராகிடுச்சு. கூட ஒரு கருவேப்பிலை, அதே எண்ணெயில் இப்படி பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சுவையான மசாலா சுண்டல், மொறு மொறு மசாலா சுண்டல் தயாராகிடுச்சு. பாருங்கள், இப்படி கையில் அமுத்தும் போது ரொம்ப மொறுமொறுப்போம் உடையுது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும். தேவைப்படும் போது நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி.